அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் நட்சத்திர பலன்கள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தை பொறுத்தவரை வரவுகள் அதிகமாகி திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் வசூலாகும். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் உதவி உங்களுக்கு தடைபடாது. தொழில் தொடர்பாக எடுத்த புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும். புதிய பெண்கள் தொடர்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்குது. புதிய உயர்தர வாகன வசதிகள் அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். தெய்வ பிரார்த்தனையினால் உங்கள் பெண்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புக்கு மேல் தாராளமாக தனவரவு ஏற்படலாம். தத்துவ உபதேசங்கள், பக்தி சொற்பொழிவுகள் கேட்பதில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுடைய மனதில் மிகுந்த உற்சாகம் மற்றும் அமைதியை பெருக்கும். நவ நாகரிக ஆடைகள், ருசியான உணவு வகைகள் ஆகியவை கிடைக்கும். தொட்டிலில் ஆட்டி உங்களுக்கு கொஞ்சி விளையாட புத்திர பாக்கியம் ஏற்படலாம். சிந்தனையை அடக்கினால் சிக்கல்களை நீங்கள் சினத்தை அடக்கினால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும், செலவுகள் அதிகமாகுவதால் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படும். தூய சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது. தீய குணங்கள் உள்ளவர்களிடம் பயம் ஏற்படும். எனவே அத்தகைய நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிரபலமான நண்பர் சந்திப்பால் நீங்கள் விரும்பிய இடத்தை இடமாற்றம் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பின்னர் மகளின் திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு கைகூடி வரும். ஓரளவு பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்குது. நவீன வசதிகளுடன் கூடிய புதிய சொகுசு வாகனங்கள் வாங்க நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் உங்களுடைய சிந்தனைகளை அழகுபடுத்தி கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படலாம். பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் விரும்பியதையும் பணி சுமையையும் நீங்கள் ஒரு சேர்த்து பார்ப்பதில்லை. இடை உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட்டு அல்லது தீரக்கூடியதாக இருக்குது. ஓய்வின்றி அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்களால் அசதி ஏற்படலாம். அரசு வகையில் வேண்டிய வரம் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அன்னையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட சூரிய பகவானை மனதார வழிபட்டு பாருங்கள். பொதுவாக மீனராசியில் நட்சத்திரங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இவர்கள் மிகப்பெரிய பார்வையலால் பலன்களை அள்ளித்தரக்கூடியவர்கள். குரு பகவானின் அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் 9வது இடத்துல இருக்கார். அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. வீட்டு பெண்களிடம் நச்சரிப்பால் நகை வாங்குவீங்க. பெண்கள் நச்சரிப்பால் நகை வாங்கக்கூடிய ஒரு காலமாகும். அதனால் கண்ட இடத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீண் செலவுகளை, தொல்லைகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. சந்திரனின் இடப்பயிற்சி தொழிலுக்கு சாதகமான வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்குது. நில விற்பனையில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க. செவ்வாய் 5வது இடத்துல இருக்கார். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் விரும்பிய நண்பர்களுடன், நெருங்கிய உறவினர்களுடன் இருந்து மகிழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. அரசாங்க ஒப்பந்தங்கள்
உங்களின் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும். புதன் 9வது இடத்துல இருக்காது, துணிச்சலாக தொழிலில் ஈடுபடுவீங்க. சிறு பெரு வியாபாரிகள் சிறப்பான ஒரு லாபம் பெறுவாங்க. போட்டியாளர்களின் கிடைக்கும் தீய எண்ணங்களின் இதால் உங்களுக்கு உங்களுடைய அவமானங்கள் ஆகாது, தீய எண்ணங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். குரு 3வது இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய வேலை மாற்றத்தால் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வேலை மறந்தால் வெளியூர் செல்வீங்க. திடீரென மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும் சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் உங்களுக்கு ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தர ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன். அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு புதன், அது மட்டும் இல்லாமல் அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி கிரகங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு பண வரத்திற்கு கூடக்கூடியதாக இருக்குது. முயற்சிகள் வெற்றிக்கு வழிபாட்டக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் சங்கடங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக நடக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு வியாபாரிகளின் தொழில் விரிவாக்கம் பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய செயல் திறமை மூலம் கடின பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. கஷ்டமில்லாது உங்களுடைய வாழ்க்கை உண்டாகக்கூடியதாக இருக்குது. வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி வெற்றி உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வேலைகளை நீங்கள் எளிதாக எடுத்து முடிப்பீங்க. விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். சகோதர உறுப்பினர்களின் உடல் உங்களுக்கு வேகம் பிடிக்கும். அரசியல்வாதிகள் மனதில் தைரியம் பிறக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் வியாழக்கிழமை நாட்களில் தீபமேற்றி நவ கிரகங்களை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.